அனைவருக்கும் வணக்கம். நான் காந்திராஜன். உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யாரு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா பேரண்ட்ஸ்னு சொல்லுவீங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் ஒரு பாதிக்கு மேல வந்து என்ன சொல்லுவீங்கன்னா நிச்சயமா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க ஒன்னு ஒன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட லைஃப்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ண போறாங்க. அதனால நீங்க சூஸ் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்கா, அவங்க கேரக்டரும் நம்ம கேரக்டரும் செட் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. பாக்குறதுக்கு நல்ல பையனா இருக்காங்க, இல்ல பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது, மேபி ஒரு சில கெட்டது கூட நடக்கலாம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணியாச்சு, ஆல்ரெடி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த விஷயம் நீங்க பண்ண வேண்டியது லிசன் டு தெம். நீங்க வந்து அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து உங்க கூட பழகிறதுக்கு தோணும். இல்லைன்னா நிச்சயமா அவங்க வந்து எதுக்கு இவனோட எல்லாம் பேசிக்கிட்டு, இல்ல இவங்களோட பேசிக்கிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவாங்க. அது மாதிரி இருக்கும்போது நீங்க நிச்சயமா அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அதுக்கான உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த விஷயம், ரெஸ்பாண்ட் கேர்ஃபுல்லி. இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப்னு கேக்குறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, பண்ணிதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்க கேர்ஃபுல்லா யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்ப அவங்க கேக்குறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அது தப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களை திருத்துறதுக்கு பாருங்க. அதையும் ரொம்ப கோபமா இல்ல ஏதாவது திட்டுற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்களோட பேசுறத குறைச்சுப்பாங்க. அதனால கேர்ஃபுல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், அவாய்ட் கன்சிஸ்டன்ட் அட்வைஸ். அவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க வந்து அடிக்கடி ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க குறை சொல்லி அட்வைஸ் பண்றது, இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றது எல்லாம் விட்டுருங்க. அதுக்கு பதிலா நீங்க அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை மைண்ட்லயே வச்சுக்கோங்க. இல்ல பிடிக்கலனாலும் அதை நீங்க மைண்ட்லயே வச்சுக்கோங்க. அட்வைஸ் இது நல்லா இல்ல இது பண்ணாத அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட பேசுறது கொஞ்சம் பிடிக்காம போயிடும், பழகிறத கொஞ்சம் நிறுத்திடுவாங்க. அதனால அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காம அவங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் கொடுங்க. அடுத்த விஷயம், பிளே ஃபேர். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்த விதமான சீட்டிங்கும் இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஆல்வேஸ் ஓப்பனா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லனா நிச்சயமா எப்பயாவது ஒரு டைம் நீங்க சீட் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்ல அவங்க சீட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சாலோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நிச்சயமா உடஞ்சு போயிடும். அடுத்த விஷயம், பி ஆனஸ்ட் அண்ட் ஓப்பன். இப்போ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்ளம் போய் உங்க ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்களால முடிஞ்ச ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட ப்ராப்ளமுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, அதோட சேர்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். அடுத்த விஷயம், இப்போ உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட டிஃபரெண்டா இருக்காங்க. இப்ப நீங்க ஒல்லியா இருக்கீங்க, அவங்க குண்டா இருக்காங்க, இல்ல நீங்க கருப்பா இருக்கீங்க, அவங்க வெள்ளையா இருக்காங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டாப் பண்ணாதீங்க. அதெல்லாம் வெறும் பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும்தான், இல்ல அவங்க பணக்காரனா இருக்காங்க நம்ம ஏழையா இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த எந்த விஷயமுமே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கிடையாது. அடுத்த விஷயம், ரெஸ்பெக்ட் தேர் சாய்ஸஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்யூஷன் சொல்றாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்த நீங்க கேளுங்க. கேட்டுட்டு அதை நீங்க வேணான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலா கேட்காமலே வேணாம் இதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்த விஷயம், அவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்டா நீங்க அவங்களுக்கு இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப அவன் வந்து ரொம்ப நல்லா என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல ரொம்ப நல்லா அவங்க கிட்ட பேசணும். அவங்க வந்து ரொம்ப டைம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல அவங்களோட ரொம்ப டைம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த விஷயம், கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ். இப்ப உங்க ஃப்ரெண்டு ஒரு விஷயம் பண்றாங்க, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து உங்களோட கேரக்டர் பத்தி நல்லா தெரிய வரும். அப்படி தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். அடுத்த விஷயம், உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க, அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துக்கு நீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. அப்படி நீங்க தேங்க் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இதுக்கு தேங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இருந்தாலும் சொல்றதுல ஒண்ணும் தப்பில்லையே. அடுத்த விஷயம், உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா, இல்ல ஏதாவது தப்பான விஷயம் பண்ணீங்கன்னா அதை உடனே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சாரி கேட்டுருங்க. அப்படி நீங்க கேட்டாதான் அவங்களுக்கும் உங்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும், அப்பதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். அடுத்த விஷயம், உங்க ஃப்ரெண்டு உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காம அதை மறந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் போய் அவங்கள்ட்ட சாதாரணமா பேசுங்க. மேபி அவங்க ஒரு கோபத்துல இருந்திருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். அப்படி நீங்க தப்பு பண்ணாமலே இருந்தாலும் அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல திட்டி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதை மறந்துட்டு போய் சாரி கேட்டுட்டு மறுபடியும் பேசுங்க. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த டைமோட முடிஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்கு.
அடுத்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்றதை அதிகமாக்குங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். யாராலையுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்குன்னு கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஹாப்பினஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்ல ஒரு கடைசி விஷயம், ஹாவ் ஃபன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃபன் இருந்தாதான் அது பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும். நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் அடுத்ததா பேச போற வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேசுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.